சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்காக உமாவை பத்தி விசாரிக்கிறீங்க? இல்ல, எனக்கு உமாவை பத்தி ஒரு முக்கியமான தகவல் வேணும். அதுக்கு உங்களோட உதவி வேணுங்க. என்ன தகவல் வேணும்? உமா எங்க போயிருக்கா, எங்க இருக்கான்னு தெரியணும். ஆக்சுவலா போன் கூட ட்ரை பண்ணோம், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவளை காண்டாக்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இருக்கு. எனக்கு ஒரு வாட்டி பர்சனல் நம்பர் கொடுத்தா? கொஞ்சம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவ எந்த ஊர்ல இருக்கா, எங்க வந்து அவளை பார்க்க முடியும்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? என்னாச்சு, எதுக்காக உமாவை பத்தி இவ்வளவு டீப்பா விசாரிக்கிறீங்க? அவளால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆகணுங்க. அதான் என்னன்னு கேக்குறேன். சொல்றேன். எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் அவளால தான் தீர்த்து வைக்க முடியும். அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேன். என்னமா யோசிக்கிறீங்க? அவளால செய்யாத ஒரு தப்புக்காக மகா பழிய சுமந்துட்டு இருக்கா. அவளை மீட் பண்ணி அவ மூலமா தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நான் தான் அவளை மாட்டி விட்டேன்னு தெரிஞ்சா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இல்லங்க, நீங்க தான் அவ இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னு நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம் ப்ளீஸ். சட்டு சாப்பாடு தயாரு. எங்கடி போயிட்டவ? மா பட்டு செல்லாம். எங்க எங்க இங்க போயிட்ட? குழந்தை எங்கேயும் காணுமே. ஆர்த்தி என்னமா? குழந்தை இங்க வந்துருந்தாளாடி? இல்ல, இங்க வரலையே. அம்மா சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாடியே. கோவிச்சுக்கிட்டா ஏதோ ஓரளவுக்கு நானும் அப்பாவும் சமாதானப்படுத்திருக்கிறோம். இங்க கூடத்துலயே இருப்பான்னு பார்த்தா காணோம். நீ மாடியில கொஞ்சம் போய் பாருமா, கோவிச்சுட்டு போய் அங்க உட்காந்து கலப்பற. அவள தாஜா பண்ணி கூட்டுவா. சரி, புரியுதா? இல்லம்மா, சாப்பாடு ரெடியா, குழந்தை கூப்பிட்டு சாப்பிடலாம். சாப்பாடு எல்லாம் தயாருங்க. குழந்தை இங்கதான் இருந்தா, இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன். அவள ரூம்ல போய் பார்த்தேன், இல்ல. பார்த்தியே மாடியில போய் பார்த்து கூட்டு வர சொல்லிருக்கேங்க. அங்க முன்னாடியும் இல்ல. அவ கோவிச்சுட்டு போய் தோட்டத்துல உட்காந்துருப்பா, அங்க போய் பாருப்பா. சரிங்க. சம்யுக்தா, சம்யுக்தா எங்க போயிருப்பா? ஒருவேளை மாடிக்கு போயிருப்பாலும். பட்டு சம்யுக்தா எங்க போனா? சம்யுக்தா சம்யுக்தா, சம்யுக்தா, சம்யுக்தா என்னங்க தோட்டத்துல தேடி பார்த்துட்டேன், இல்லங்க. இல்லையா? அம்மா, நான் மாடியில போய் பார்த்தேன், சம்யுக்தா அங்க இல்ல. சரி, ஒருவேளை அண்ணன் ரூம்ல இருப்பாளோன்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. பின்ன எங்க போயிருச்சது? அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருந்தது. எங்க பயமா வேற இருக்குமா? வெளியே போய் பார்ப்போம். சம்யுக்தா எங்க போயிருச்சது? சம்யுக்தா, 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 சம்யுக்தா
என்னடா இது? என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? குழந்தை கூடத்துல இருந்தாடா இத்தனை நேரம். இப்ப ஆளை காணோம். இங்க எங்க தேடி பார்த்தோம், மாடியிலயும் தேடி பார்த்தோம், இல்ல பின்னாடி எங்கயாவது விளையாடிட்டு இருப்பான். அந்த இடத்துலயும் தேடி பார்த்தேன், அங்கேயும் இல்ல. நீங்க எங்கயாவது அக்கம் பக்கத்துல தேடி பாருறா. போட சீக்கிரம் போய் தேடிட்டோம். சரி இருங்க வந்தேன். மீனாட்சி இப்பதான் போயிருக்குது, அதிக தூரம் போயிருக்காது. அவளுக்கு முன்னாலதான அரவிந்தம் போனா. ஒருவேளை வழியில பாத்து அவனே அதை கூட்டிட்டு வந்தாலும் வருவான். அவனை பார்த்தானு கேளு, போன் பண்ணி கேளு, போன போடு. குடு நான் பேசுறேன் குடு. சொல்லார்த்தி. அரவிந்தா நான் அம்மா பேசுறேன்பா. என்னமா? குழந்தை உன் கூட இருக்காளா? இல்லையம்மா, நான் தனியா தான் வந்தேன். நான் உன் கூட இல்லையா? அதான் இங்க கூடத்துல இருந்தேன்ப்பா இத்தனை நேரம். இப்ப ஆளை காணும். சரி அப்பா சொன்னாரு அதிக தூரம் போயிருக்க மாட்டா அப்படின்னுட்டுன்னு. சரி அதான் உன் கூட இருக்காளவுன்னு போன பண்ணேன்ப்பா. சரி இரு, நான் மகாலட்சுமிக்கு போன பண்றேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் பதறி தேடி விசாரிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வருவா. குழந்தை இப்பதானே வெளியே போயிருக்கா. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நான் தேடி கூட்டு வரேன், நீ போன போய். டேய் என்னடா இது? என்னவா? அவன் தேடி கூட்டு வரான். அங்க மகாலட்சுமிக்கு போன் பண்றேன்டா, அதெல்லாம் பண்ண வேண்டான்றான். இப்ப கூட வா. அப்படி விடுமா? இப்ப அதான் முக்கியம், குழந்தை கிடைக்கணும். அதான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம் யோசிப்போம். என்ன தனியா வருது? இவ்வளவு விட கூடாது. இது உங்க அம்மாவா? அவங்க பேரு மகாலட்சுமி. பாத்தீங்களா நீங்க? தெரியலையம்மா, இப்படி பேரை மட்டும் சொன்னா எப்படிமா தெரியும்? எங்க அம்மா அழகா இருப்பாங்க. என்ன பாப்பா நீ, இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற எங்கேயாவது தேடி பாருப்பு. மகாங்கிற பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு பதிலா இந்த குட்டி மீனை பிடிச்சு அடைச்சிட்டா? இதை தேடுற டென்ஷன்ல மகா சவால் சபதம் எல்லாத்தையும் மறந்துடுவா. நம்ம பிளான் ஏக்கு போனா பிளான் பி தானா வந்து சிக்குது. யூஸ் பண்ணிடுவோம். We'll be right back.
கால் பண்றா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை இவளுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சோ? ஏய் சொல்லுடி. ஏய் உமா, என்னடி நாலஞ்சு நாள் ஆளே காணோம்? இங்க வந்ததுல இருந்து சித்திக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்னால வர முடியல. அப்படியா? உன்னால எனக்கு டியூட்டி ஜாஸ்தியாயிடுச்சு, நீ வந்தா கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். இல்லடி, இனிமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வேலைக்கு வரல, வேலையை விட்டு போறேன். என்னாச்சு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, வேலையே விட போறேன், வேற எதுவும் என்கிட்ட கேட்காத. சரி, நீ இப்ப எங்க இருக்க? உங்க சித்தி வீட்டுல தானா? ஆமாண்டி, நாம கூட ஒரு தடவை கோவில் திருவிழாக்கு வந்தோமே, அங்கதான் இருக்கேன். ஏண்டி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்ன சொல்லு? ஹாஸ்பிட்டல்ல என்ன தேடி யாராவது வந்தா உனக்கு தெரியாது சொல்லிடு, புரியுதா? ஏன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் நீ ஃப்ரீயா இருக்கும் போது நேர்ல வா சொல்றேன், தேவையில்லாம நோய் நோயின்னு கேள்வி கேட்காத. ஆமா, இந்த நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நீ தானடி ஒரு தடவை இந்த நம்பரை கொடுத்த. ஆமால. சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? நீ டியூட்டிக்கு வராதனால சூப்பர்வைசர் கிரிஜா மேடம் தான் ஃபோன் பண்ணி கேட்க சொன்னாங்க. அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அதான் இந்த நம்பருக்கு ட்ரை பண்ண. இங்க பாரு, இந்த நம்பர் உனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாராவது கேட்டா குடுத்து குடுத்து தொலைச்சிடாத. நான் வச்சுட்டுமா? எங்க அவங்க சித்தி வீட்டோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேப்பர்ல நோட் பண்ணி தரேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்களால ரொம்ப பெரிய ஹெல்ப் ஆச்சு. சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், வரேன். மகா, எனக்கு என்னவோ அவ யாருக்கிட்டயோ பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அவளை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடணும். ஆனா அக்கா, அவளுக்கு இருக்கிற ஹிஸ்டரி பிளாக் மார்க் எல்லாம் பார்த்தா அவ்வளவு சீக்கிரமா ஈஸியா சீக்கிர ஆள் மாதிரி தெரியலக்கா. நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணணும். அக்கா, இப்படி பண்ணா எப்படி? ஐடியாவதா இருக்கு, அப்படியே பண்ணிடலாம். மேடம், இதா அவர் அட்ரஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே மேடம், தேங்க் யூ. அக்கா போலாம். என்னடா இந்த வழி தான் சொன்னாங்க, இன்னும் ஆள காணோம். அப்புறம் உங்க அப்பா உன்னை எங்கெல்லாமோ தேடி பார்த்தாராம், நீ கிடைக்கவே இல்லையா. உன்னை பார்த்தா எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அம்மா பாப்பா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ சண்டையாமே? ஆமா அங்கிள், அதான் அம்மா தேடி வந்தேன், அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனும். போயிடலாமா? முதல்ல நீயும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், நீங்க போய் அம்மாவை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க நானு அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம், சரியா? சரி அங்கிள், போலாம். நீ சமத்து பொண்ணு. டேய், பாப்பாவை பத்திரமா கூட்டிட்டு போய் ஆட்டோ. அங்கிள் நீங்க வரலையா? நான் வரேன்டாமா, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பாப்பா கிடைச்சிருச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன். ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டுமா? உட்காரு, போடவா.
பரமேஷ் என்னாச்சு சார் பாப்பா நம்ம கையில சேஃபா இருக்கா நீங்க சொன்ன மாதிரியே அவங்க அம்மா போட்டோவை காட்டி குழந்தைய ஆட்டோவுல உட்கார வச்சிருக்கேன் இப்போ என்ன சார் பண்ணணும் அவளை நேரா நம்ம தோப்பு வீட்டு கூட்டி வந்துரு நானும் அங்க வந்துறேன் என்ன ஏதுன்னு அங்க வச்சு பேசிக்கலாம் ஓகேவா ரொம்ப ஜாக்கிரதை ஓகே சார் பாப்பா போலாமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்பா வர சொன்னாரு அண்ணா போலாம் யார தேடுறீங்க ஐயா வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை லேசா என் குழந்தை அடிச்சிட்டேன் அதனால வீட்டு விட்டு போயிடுச்சு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா என்ன வயசு இருக்கும் ஒரு 6 வயசு இருக்கும் இந்த பக்கம் ஏதாவது குழந்தைய பாத்தீங்களா இப்போதான் அழுதிட்டே போச்சு அந்த பக்கம் போய் தேடி பாரு சம்யுக்தா 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 நில்லு சம்யுக்தா 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 நில்லு சம்யுக்தா சாரி சம்யுக்தா அப்பா சாரி சொல்றான்ல சம்யுக்தா பாப்பா எது கழுவுற எங்க அப்பா என்ன அடிச்சிட்டாரு அம்மா உன் வீடு எங்க இருக்கு அங்க இருக்கு நீ எங்க போயிட்டு இருக்க எங்க போற இத பார் அதெல்லாம் தப்பு வா இல்ல நான் வர மாட்டேன் வா உன்ன வீட்ல விட்டுடுறேன் அங்கிள் அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க சொன்னீங்க இத அங்கிளோட வீடுற கண்ணே நம்ம உள்ள வெயிட் பண்ணுவோம் புரியுதா அப்பா வந்து அம்மாவை கூட்டிட்டு இங்க வந்துருவாரு நீ உள்ள போய் வெயிட் பண்ணு போ அங்கிள் அம்மாவை சீக்கிரம் வர சொல்லுங்க சரிம்மா நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை உடனே கூட்டிட்டு வர சொல்றேன் நீ அது வரைக்கும் சமத்தா நல்ல புள்ளையா அங்கிளோட உள்ள இருப்பியா போ உள்ள போ டேய் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும் சரிடா போங்க பாத்து போங்க ஜாக்கிரதரா அங்கதான் வந்துட்டு இருக்கேங்கிறல அதுக்குள்ள என்ன போனு மதன் சார் நீங்க சொன்ன மாதிரியே குழந்தைய நம்ம தோப்பு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் வெரி குட் அப்படியே பத்திரமா பாத்துக்க அவ யார் கண்ணிலையும் சிக்க கூடாது சார் குழந்தைய தோப்பு வீட்டுல ரொம்ப நேரம் பாதுகாக்கிறது கஷ்டம் சார் வேற என்ன செய்ய முடியும் இங்க பாருங்க பேசாம டெல்லி மும்பை கொல்கத்தா இப்படி எங்கேயாவது குழந்தைய தூக்கிட்டு போய் வித்துருவோம் நமக்கு தெரிஞ்ச பார்ட்டி ஒருத்தர் இருக்கான் சார் நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் சரினா வித்து காசை பாத்துருவோம் சூப்பரியா அப்ப உடனே அவனை காண்டாக்ட் பண்ணு அந்த புள்ளைய அங்க கொண்டு போய் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு ஆமா சார் இதை உடனே தான் செய்யணும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் குழந்தைய நம்ம வச்சிருந்து அவங்க போலீஸ் கிளீஸ் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மூளைக்கு மூளை செக் போஸ்ட் போட்டு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அதனால எவ்வளவு சீக்கிரம் செய்யறமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது ஐயோ அதத்தான் செய்யுங்கிறான்ல என்ன சார் சீக்கிரம் செய்யினா எப்படி செய்ய முடியும் இங்க இருந்து மும்பை டெல்லி கொல்கத்தான்னு போகணும் வழி செலவுக்கு காசு வேணும் இல்லையா ஹோட்டல்ல தங்கணும் சாப்பிடணும் எவ்வளவு செலவு இருக்கு ஓகே புரியுது நீ பத்திரமா பாத்துக்கோ நான் பணத்தோட வரேன் சரி சார் வந்துருங்க நாங்க வெயிட் பண்றோம் மகா உண்மையை கண்டுபிடிக்க போறியா நீ முதல்ல உன் குழந்தைய கண்டுபிடிக்க அலைய போற பாரு உட்கார் பாப்பா
உக்காரு. அங்கிள், உங்க பேர் என்ன? என் பேர் ராஜாமா. உக்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுமா. பாப்பா, அங்கிள், அம்மா வந்துட்டாங்களா? அப்பா கிட்ட இப்பதான் போன் பண்ணி பேசினேன், அம்மா வந்துகிட்டே இருக்காங்களாம். பாப்பா பசி தாங்க மாட்டா, அதனால அவளுக்கு பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்காக பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டி கிட்ட அம்மா இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்ப அம்மாவே சாப்பிட சொல்லிட்டாங்கல்ல, குடுங்க சாப்பிடுறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. சமத்து குட்டி பிரிச்சு சாப்பிடுங்க. நான் வேணா பிரிச்சு தரட்டுமா? இப்படிதான் பிரிக்கணும். இந்தா இப்ப சாப்பிடு. அங்கிள், நீங்க ஒன்னு எடுத்துக்கோங்க. அங்கிள் பரவாயில்லடா, நீயே சாப்பிடு.